हेलो फ्रेंड्स वनकम तिरुचील अखिलांडेश्वरी कोविल जंबकेश्वरर कोविल दा इनके ना उंगलुक्कु ओरलवुक्कु काट्ट पोरेन ना पोयिरुंदनाल एडुत्तुट्टु वंदे ओरलवुक्कु இது நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ். நம்ம அப்பனை பார்க்க போகிறதுக்கு இந்த முதல் கோபுரத்தை நுழைஞ்சிட்டு உள்ளக்கு போனால் நான் அதை அப்படியே பின்பக்கமாக எடுத்திருக்கேன். அந்த வேவையும் நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அது தாண்டினோடனா ரோடு தாண்டினா ஆயிரங்கால் மண்டபத்து ஆயிரங்கால் மண்டபம் வரும். ஆயிரங்கால் மண்டபம்னா அப்பா பாப்பாவா, எல்லா கோவில்லையும் ஒரு மண்டபம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே நம்ம ஈஸ்வரர் பார்க்க போகிறதுக்குள்ள இருக்க பாருங்க, ஒரு வைப்ரேஷன் அப்பப்பப்பாவா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் அங்கே நம்ம போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்தோன்னே இது அங்கே பார்த்தீங்களா ஜம்பகேஸ்வரர். சிலந்தி விளக்காட்டவும் யானை அதை அழிக்கவும், சிலந்தி விளக்காட்டவும் யானை அதை அழிக்கவும் அப்படியே இருந்து அந்த கதை உருவாகி கடைசியில் ஒரு நாள் வந்து யானையை வந்து அந்த சிலந்தி கொன்னுடுக்கும் அதுக்குள்ளே போயிட்டு. அப்போ வந்து அந்த சிலந்தி வந்து செங்கோட்டையனாக பிறந்து இந்த கோவிலில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு வரலாறு இருக்குது. இது பாருங்கள், இந்த நந்தி இருக்குவாரில் நான் ஈஸ்வரர் காட்ட மாட்டேன், அவரை நான் மட்டும்தான் பார்க்கணும். சும்மா சொன்னேங்க, அவரெல்லாம் காட்டலாமாங்க, நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும். இங்கே இருக்கு பாருங்களா, 12 ராசிகளுக்கு இருக்குல்ல, இந்த 12 ராசிகளுக்கும் இந்த பிரதோஷம் அன்னைக்கு இங்கே அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுவாங்க. பேர் கொடுத்தா நம்மளுக்கு பேரில் பண்ணி தருவாங்க, தயிர் வாங்கி கொடுத்தா கடன்லாம் கழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் யானைலாம் கத்துச்சு, ஒரு மாதிரி பிளர்னுது. அதை நான் இங்கே மெயின் இதில் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நடந்துக்கிட்டு ஆட்டி ஆட்டி எடுத்துருக்கல, சாரிங்க. இந்த கோவில் வரலாறு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க, கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். சிவனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைல்ல, அவரோட விளையாட்டெல்லாம் விளையாட்டே தான். அம்பாள் வந்து சிவனை நினச்சி தவ இருக்கிற இடம் தான் இந்த இடம். இது வந்து பஞ்சஸ்தலங்களில் ஒன்று. நீர், இங்கே நீர் தான் இங்கே, இவர் நீரில் தான் இருப்பார். அவர் இருக்கிற இடம் ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த நம்ம வெளியில் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஈஸ்வரன் நேராக அந்த லைட் ஏறுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அவர் இருப்பார். ஆனால் நான் அவரை பார்த்துட்டு வந்துட்டேன், அவர் ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிச்சு, உங்களுக்கும் கிடைக்கும். அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னு யாரும் இல்லை. இங்கே பாருங்கள் கோபுரம் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்லங்க. கோசால இருக்குது அந்த பக்கம். இந்த நாலு தூண் இருக்குது பாருங்கள், இதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை எனக்கு டக்கு ஞாபகம் வரல, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். சின்னதாக ஷார்ட்டாக தான் எடுத்தேன்னா அதனால். இங்கே பாருங்கள், இது அந்த நம்ம அம்மா அப்பாவை பார்த்துட்டு அம்மாவை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வரோம்ல, இது என்ட்ரன்ஸ். அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை அண்ணோன்னா பிள்ளையார் அப்பாவும்